வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் கோமே சேனலில் நீட்டு எக்ஸாமுக்கு தேவையான ஒன் வேர்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு அதாவது நீட் ஜுவாலஜி இப்போ நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு, ஒவ்வொரு நாளும் செரிமான மண்டலத்தால் சுரக்கப்படும் செரிமான நீரின் அளவு 7 லிட்டர். ஒவ்வொரு நாளும் செரிமான மண்டலத்தால் சுரக்கப்படும் செரிமான நீரின் அளவு 7 லிட்டர். திகோடாண்ட், பற்கள் தாடை எலும்பில் உள்ள குழியினுள் இருத்தல். பற்கள் தாடை எலும்பில் உள்ள குழியினுள் இருக்கிறது வந்து திகோடாண்ட் அப்படிங்கிறது. அடுத்து மூணாவது ஒன்பர், டைப்பியோடாண்ட், இருமுறை பல்முளைக்கும் திறன். இருமுறை பல்முளைக்கும் திறனை வந்து நம்ம டைப்போடாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாலாவது ஒன்பர், ஹைட்ரோடாண்ட், வெட்டும் பற்கள், கோரைப்பற்கள், முன்பின் கடவாய்ப்பற்கள் ஆகிய வகைகளில் உள்ளது. வெட்டும் பற்கள், கோரைப்பற்கள், முன்பின் கடவாய்ப்பற்கள் ஆகிய வகைகளில் உள்ளது ஹைட்ரோடாண்ட். அஞ்சாவது, மனிதனுடைய பல்சூத்திரம். மனிதனின் பல்சூத்திரம் 2123/2123 × 2. டார்ட்டர் அல்லது கார்குலஸ், கால்சியம் மெக்னீசியம் சேர்ந்தது. டார்ட்டர் அல்லது கார்குலஸ் அப்படிங்கிறது கால்சியம் மெக்னீசியம் சேர்ந்து பல்லில் உருவாகும் பற்றுப்படலம். இதை பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏழாவது ஒன்றுப்பா, நாக்கினுடைய பின்பகுதி வாய்க்குழியினுள் தரைப்பகுதியில் பிரிநுளம் என்ற அமைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. எட்டாவது, தொண்டையில் உணவு பாதை திறப்பு. தொண்டையில் உணவு பாதை திறப்பு கல்லட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மூச்சுக்குழலினுடைய திறப்பு கிளாஸ்டிசின், கிளாஸ்டிசின் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. குரல்வளை மூடி மூச்சுக்குழியினுள் உணவு செல்லாமல் பாதுகாக்கிறது. குரல்வளை மூடி எதுக்கு பயன்படுதுன்னா மூச்சுக்குழியினுள் உணவு செல்லாமல் பாதுகாக்கிறது. பத்தாவது ஒன்பது, மூச்சுக்குழலின் இருபுறமும் உள்ள நிணறிய திசு தொகுப்புகள் டான்சில்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. பதினொன்று, இரைப்பை ஜே வடிவம் கொண்டது. ஜிஇஆர்டி அப்படின்னா கேஸ்ட்ரோ டிசோபக்ஸ் ரிஃப்ளெக்ஸ் டியாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பதிமூணு, கார்டியாக் சுருக்கு தசைகள் இரைப்பையிலிருந்து உணவு பின்னோக்கி செல்வதை தடுக்கக்கூடியத தசைகளாக உள்ளது. பைலோரிக் சுருக்கு தசைகள் முன் சிறுகுடலிலிருந்து உணவு இரைப்பைக்கு செல்வதை தடுக்கிறது. இப்போ இரைப்பையிலேருந்து நம்ம மூணு பகுதி போட்டிருக்கோம், கார்டியாக் பகுதி, பண்டிக் பகுதி, பைலோரிக் பகுதி. அடுத்து முன் சிறுகுடல் யூ வடிவத்தோடு இருக்கும். சிறுகுடலில் முன் சிறுகுடல் வந்து 25 சென்டிமீட்டர் இருக்கும், இடை சிறுகுடல் வந்து 2.4 மீட்டர் இருக்கும், பின் சிறுகுடல் 3.5 மீட்டர் இருக்கும். இதுதான் நீண்ட பகுதியாக இருக்கும் பின் சிறுகுடல் பகுதி. சரி, இப்போ பதினெட்டு, புறநின்னரின் சுரப்பி கோளை நதியை சுரக்க முன் சிறுகுடலில் உள்ளது. புறநின்னரின் சுரப்பி கோளை நதியை சுரக்க முன் சிறுகுடலில் உள்ளது. பத்தொம்பது, பின் சிறுகுடலில் தான் குடல் உறிஞ்சிகள் உள்ளது. பின் சிறுகுடலில் தான் குடல் உறிஞ்சிகள் உள்ளது. பேயரின் திட்டுகள் லிம்போசைட்டுகளை உருவாக்கும் நிணநீர் திசுக்களாகும். பேயரின் திட்டுகள் லிம்போ சைட்டுகளை உருவாக்கும் நிணநீர் திசுக்களாகும். இது பின் சிறுகுடலில் இருக்கும் கோப்பை செல் அப்படின்னும் இதை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சக்கஸ் என்ட்ரிகஸ் அப்படிங்கிறது சிறுகுடல் நீர். சிறுகுடல் குடலுறிஞ்சிகளை சுரக்கிறது. இது வந்து பெருங்குடல் அப்படின்னு பெருங்குடல் வந்து பிதுக்கப்பட்ட பகுதி, பெருங்குடல் பகுதி, மலக்குடல் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. 23, பெருங்குடலின் உட்பகுதியில் உள்ள பை போன்ற மடிப்புகளுக்கு பேர் காஸ்டிரா. 24, மலைத்துளை ஈரடுக்கு சுருக்கு தசைகளால் ஆனது. 25, மலைத்துளையை சுற்றி கோளைப்படலம் உள்ளது. 26, இது பல செங்குத்து மடிப்புகளால் ஆனது கோளைப்படலம். இம்மடிப்புகளில் தமனிகளும் சிரைகளும் உள்ளது. 28, மூலம் அல்லது ஹெமராய்டுகள் இத்தமனி சிரைகளில் ஏற்படும் புடைப்பாக கருதப்படுகிறது. உணவு பாதையினுடைய 4 அடுக்குகள் செரோசா தசையடுக்கு கோளைக்கீழ் படலம் கோளைப்படலம். உமிழ்நீர் சுரப்பிகள், உமிழ்நீர் சுரப்பிகளில் பார்த்தீங்கன்னா மேலெண்ண சுரப்பி பெரியது,
கீழ்த்தாடை சுரப்பி, நாவடி சுரப்பி அப்படின்னு மூணு சுரப்பி இருக்குது. மேலன சுரப்பிக்கு கீழிருந்து கன்னம், கன்னத்திலிருந்து ஸ்டேன்சரின் நாளம், கீழ்த்தாடை சுரப்பியிலிருந்து தாடை வார்ட்டரின் நாளம், நாவடி சுரப்பியிலிருந்து நாக்கின் அடியில் ரிவினஸ் நாளம் அல்லது பார்த்தோலின் நாளம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஒரு நாளில் 1000 முதல் 1500 மில்லிலிட்டர் உமிழ்நீர் சுரக்கப்படுகிறது. இரைப்பை நொதிகளை சுரப்பது முதன்மை செல் அல்லது பெப்டி செல் அல்லது சைமோஜின் செல் அப்படின்னு அழைக்கப்படுது. கோளை கோப்பை வடிவ செல் என்று அழைக்கப்படுகிறது. கச்சிசியல் மற்றும் கேசலஸ் உள்ளவை காரணி பெரட்ரல் செல்கள் அல்லது ஆக்சிடைசின் செல்கள். கேசலஸ் காரணி அப்படிங்கிறது விஐடி பி2-களை உட்கிரகிக்க உதவுகிறது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 35 ஒன்வேர்டு இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள பயனுள்ளதாக இருக்கும். 11th ஜுவாலஜியிலேருந்து இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சொல்லியிருக்கோம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம நீட் ஒன்வேர்ட்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்கள். நன்றி. மீண்டும் நான் உங்களை